வெல்கம் டு எஸ்ஆர் அண்ட் வீடியோ. ஜூலை 2024 பரிச்சயா எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களோட நேம் எழுதுங்க. பரிச்சாத்திரிக்கா நாம் ஹிந்தியில் எழுதணும் தேவையில்லை, இங்கிலீஷ்லேயே உங்களோட நேம் எழுதிருங்க. எக்ஸாம் எழுத ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட நேம் எழுதிருங்க. அப்புறம் பரீட்சா க்ரம் சங்கையா உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர், ஹால் டிக்கெட்டில் இருக்கும் உங்களோட ரோல் நம்பரை தப்பில்லாமல் எழுதிருங்க. 2 hours தான் எக்ஸாம், 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 12 o'clock முடிச்சுருவாங்க. 100 marks எக்ஸாம் நடக்கும், அதில் 95 தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மீதி 5 mark வந்து நீட்னஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி கேரி 5 marks, உங்களோட அழகான தெளிவான கையெழுத்துக்கு, அடித்தல் திருத்தல் இல்லாமல் இங்கெலாம் பேப்பரில் பட்டுறாமல் நீட்டாக இருக்கணும். ப்ளூ ரீஃபில் இல்லைனா ப்ளூ ஜெல் பெனில் நீங்கள் ஆன்சர் எழுதுங்க, பென்சிலெல்லாம் எழுதக்கூடாது. ஃபஸ்ட் ரோம் லெட்டர், படத்தை பார்த்து ஏதேனும் 10 படங்களுக்கு பேர் எழுதவும். சி த பிக்சர் அண்ட் ரைட் இட்ஸ் நேம் ஃபார் எனி 10 pictures. இப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து 12 pictures கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது எனி 10 நீங்கள் வந்து எழுதினா போதும். நான் வந்து உங்களுக்கு வித்தவுட் சாய்ஸ் இல்லாமல் எல்லாமே ஆன்சரை வந்து இதில் இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து 10 மட்டும் அட்டன் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராலாம் எழுதாதீங்க. சைடில் வந்து குல் அங்க்னு கொடுத்துருக்காங்க, குல் அங்க்னா டோட்டல் மார்க்ஸ். இப்போ இங்கே வந்து 10 தான் எழுத சொல்லியிருக்காங்க, அப்போ 10 வந்து 10 mark, அதுதான் குல் அங்க், டோட்டல் மார்க்ஸ் 10 போட்டிருக்காங்க. ப்ராப்தாங்க், ப்ராப்தாங்னா மார்க்ஸ் அப்டைன், நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்போ 10 எழுதினாலும் சிலது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அது போக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத அந்த பாக்ஸில் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க அந்த பாக்ஸில் எதுவுமே எழுத வேணாம். சரி, இப்போ கீழே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரை கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட் இமேஜ் லேடிஸ் ஃபிங்கர், அப்போ லேடிஸ் ஃபிங்கர்னா பிந்தி, அந்த லைனுக்கு கீழே நீங்கள் அழகாக எழுதணும். அடுத்து கிரேப்ஸ் அங்கூர், அப்புறம் காலிஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, காலிஃப்ளவர்னா கோபி. கேபேஜ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கோபின்னு தான் எழுதணும். காலிஃப்ளவருக்கு வந்து ஃபுல் கோபி, கேபேஜ்னா பதா கோபி, அதனால் கோபிங்கிறது காலிஃப்ளவர் கேபேஜ் ரெண்டுக்குமே வரும். அடுத்து என்னது, ஒரு செடி பிளான்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ பௌதா. அடுத்து மேங்கோ ஆம். அடுத்த இமேஜ் பாருங்கள், ஒரு வயசான பாட்டி, ஓல்டு லேடியோடது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா நீங்கள் பார்க்கணும், இது லேடி தானேன்ட்டு அந்த இடத்துல வந்து அவுரத்துன்னு தப்பாக எழுதக்கூடாது. இது வந்து ஓல்டு லேடி, அப்போ பூடி, பூடி இல்லை பூடி அவுரத்துன்னு போடலாம். அதனால் இமேஜ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரீ, அப்போ பேடு, அப்புறம் சைக்கிள், சைக்கிளுக்கு ஹிந்திலையும் சைக்கிள். அப்புறம் டேபிள்னா மேஜ், ஒரு பேபியோட இமேஜ் இருக்கு, அப்போ பச்சா. இது வந்து குரோவா இல்லை குக்குவா டவுட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குக்கு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த இடத்துல கோயல் தான் நீங்கள் எழுதணும். அடுத்து புக்கு, புக்குனா கிதாப். லெட்டர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கோடு போடணும். ஆம், அப்புறம் பச்சா, சா, இங்கே சேர்த்து இப்படியே நீங்கள் எழுதிட்டு அப்புறம் மேலே கோடு போடணும். இங்கே வந்து லைன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் லைன் போடாமல் இருக்கக்கூடாது, எழுதிட்டு நீங்கள் லைன் போடணும். மேஜ்னா கீழே புள்ளி கரெக்டாக வச்சுட்டு மேலே அந்த கோடு போடணும். செகண்ட் ரோம் லெட்டர், ஏதேனும் 5 பொருள் எழுதவும், ரைட் மீனிங்ஸ் ஃபார் எனி 5. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 8 கொடுத்துருக்காங்க, 8 வந்து நீங்கள் 5 எழுதுனா போதும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வந்து உங்களுக்கு வித்தவுட் சாய்ஸோட எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்குறேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாமில் வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஜான்வர் அனிமல், மீட்டா ஸ்வீட், அண்டா எக், கேந்த் பால், மைதான் கிரவுண்டு, கலம் பென், தேஜ் ஃபாஸ்ட், ஸ்கூல் ஸ்கூல். இது இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதுனாலும் தமிழ்லேயே எழுதிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களும் இப்போ இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ்லேயே எழுதிருங்க. தேர்ட் ரோம் லெட்டர், ஏதேனும் 5 எதிர் சொல் எழுதவும், ரைட் ஆப்போசிட் வேர்ட் ஃபார் எனி 5. உங்களுக்கு டோட்டலாக 8 கொடுத்துருக்காங்க, 5 அட்டன் பண்ணால் போதும், ஒன்றுக்கு 1 mark. ஏக் அநேக், ஏக்னா 1, அநேக்னா மெனி. கரம் டண்டா, கரம்னா ஹாட், டண்டானா கோல்டு, சூடானது குளிர்ச்சியானது. அப்னா பராயா, அப்னானா அவர் நம்முடையது, பராயான ஆலினேஷன் அந்நியப்படுத்துறது பிறருடையது. நயா புராணா, நயானா நியூ, புராணானா ஓல்டு, புதியது பழையது. ஷாஃப் கந்தா, ஷாஃப்னா க்ளீன் சுத்தமானது, கந்தானா டர்ட்டி அசுத்தமானது. தேனா லேனா, தேனானா கிவ் கொடு,
லேனானா டேக் எடு, உட்னா பைட்னா, உட்னானா கெட்டப் எந்திரி, பைட்னானா சிட் உட்காரு, படா சோட்டா, படானா பிக் பெரியது, சோட்டானா ஸ்மால் சிறியது. ஃபோர்த் ரோமன் லெட்டர், படத்தை பார்த்து ஏதேனும் ஐந்தனுக்கு பதில் எழுதவும். சீ த பிக்சர் அண்ட் ஆன்சர் எனி ஃபைவ். உங்களுக்கு இதில் 8 கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாவது 5 எழுதினா போதும், ஒன்றுக்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க். ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, எலிஃபென்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹாதி ஹைசா ஜான்வர் ஹே, யானை வந்து எப்படிப்பட்ட விலங்கு, என்ன வகையான விலங்குன்னு கேட்குறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் அன் எலிஃபென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னது, ஹாதி படா ஜான்வர் ஹே. இங்கே கைசாக்கு பதிலாக நீங்கள் படா மட்டும் போட்டால் போதும். செகண்ட் இமேஜ் என்னது, ஹார்ஸ். அப்போ கோடா கைசே தவுடுதா ஹே, குதிரை வந்து எப்படி ஓடுது, ஹவு டஸ் த ஹார்ஸ் ரன், கோடா தேஜ் தவுடுதா ஹே. இப்போ இங்கே கைசைக்கு பதிலாக நீங்கள் தேஜ் மட்டும் எழுதினா போதும். அப்போ குதிரை வந்து வேகமாக ஓடுது, தேஜ்னா ஃபாஸ்ட், த ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா கையில் பேனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹாத்மேன் கியா ஹே, கையில் என்ன இருக்கிறது, வாட் இஸ் இன் த ஹேண்ட், ஹாத்மேன் கலம் ஹே, கையில் பேனாக இருக்கிறது, பென் இஸ் இன் த ஹேண்ட். இப்போ கியா அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் கலம் மட்டும் எழுதினா போதும், மீதி எல்லாமே குவஸ்டின்லேயே இருக்குது. அடுத்து லடிக்கி கியா படித்தி ஹே, சிறுமி என்ன படிக்கிறாள், வாட் இஸ் த கேர்ள் ரீட், லடிக்கி பாட்படுத்தி ஹே, சிறுமி பாடம் படிக்கிறாள், த கேர்ள் ரீட்ஸ் த லெசன். மோர் கியா கத்தா ஹே, மோர்னா பீகாக், மயில் என்ன செய்கிறது, வாட் இஸ் த பீகாக் டூ, மோர் நாச்தா ஹே, மயில் நடனம் ஆடுகிறது, த பீகாக் டான்சஸ். அப்போ கியா கர்த்தா அது என்ன செய்யுது, அதுக்கு பதிலாக நாச்தா டான்ஸ் ஆடுது, அந்த இதை எழுதணும். நாரியல் கா பேட் கைசா ஹே, நாரியல்னா என்னது, கோகனட் ட்ரீ, தென்னை மரம், தென்னை மரம் எப்படி இருக்குது, ஹவுஸ் த கோகனட் ட்ரீ, நாரியல் காப்பேட் ஊஞ்சா ஹே, தென்னை மரம் வந்து உயரமாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, த கோகனட் ட்ரீ இஸ் டால். அப்போ இந்த இடத்துல கைசா அதுக்கு பதிலாக ஊஞ்சா போட்டுறணும், ஊஞ்சானா ஹைட் உயரம். சூரஜ் கப் நிகழ்த்தா ஹே, சூரியன் வந்து எப்போ உதயமாகுது, வெண்டஸ் த சன்ரைஸ், சூரஜ் சபேரே நிகழ்த்தா ஹே, சூரியன் வந்து காலையில் உதயமாகுது, த சன் ரைசஸ் இன் த மார்னிங். அப்போ சபேரே, சபேரேனா மார்னிங், கப் அதுக்கு பதிலாக சபேரே போட்டணும், சூரஜ் சபேரே நிகழ்த்தா ஹே போட்டணும். காய் கியா தேத்தி ஹே, பசு என்ன கொடுக்குது, வாட் இஸ் த கவு கிவ், காய் தூத் தேத்தி ஹே, பசு வந்து பால் கொடுக்கிறது, கவு கிவ்ஸ் மில்க். இப்போ கியாக்கு பதிலாக தூத் எழுதுனா போதும். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், படத்தை பார்த்து அதை பற்றி 2 வாக்கியங்கள் எழுதவும். சீ த பிக்சர் அண்ட் ரைட் 2 சென்டென்ஸ் அபவுட் இட். இப்போ உங்களுக்கு வந்து 2 இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க, 2 இமேஜ் பற்றியும் நீங்கள் 2 லைன்ஸ் எழுதணும். அப்போ உங்களுக்கு டோட்டலாக 4 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ 2×2, ஒரு லைனுக்கு 1 மார்க், ஒரு லைன் மட்டும் எழுதுனீங்கன்னா 1 மார்க், 2 லைனும் எழுதுனீங்கன்னா 2 மார்க், அப்போ ரெண்டையும் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க், 2×2 4 மார்க். ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ புக்கில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இதோட ஆன்சர், எக் மோகன் கா கர் ஹே வ கர் சுந்தர் ஹே, இது மோகனுடைய வீடு, அந்த வீடு அழகாக இருக்கிறது, திஸ் இஸ் மோகன்ஸ் ஹவுஸ், தட் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல். அடுத்து ஒரு பெரிய பையன் வந்து கையில் புக் வச்சுருக்கான், நரேன் படா லடுக்காகே வ காலேஜ் மீன் பட்டாகே அப்படின்ற ஆன்சர் புக்கில் படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த நேம் மறந்துருச்சு, நரேன் மறந்துச்சுன்னா நீங்கள் ராஜா மோகன் எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ நரேன் வந்து பெரிய பையன், அவன் கல்லூரியில் படிக்கிறான், நரேன் இஸ் அ பிக் பாய், ஹீ ஸ்டடீஸ் இன் காலேஜ். ஸோ ஆன்சரை வந்து கரெக்டாக எழுதுங்க, லைனுக்கு கீழே லெட்டர்ஸ் எழுதுங்க, முடிஞ்சதுமே புல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, ஹிந்தியில் வந்து முடிஞ்சதுமே ஒரு கோடு மாதிரி போடணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், எழுத்தால் எழுதவும், ரைட் இன் வேர்ட்ஸ், நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட நேம் வந்து ஹிந்தியில் எழுதணும். இதில் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு படிக்க இருக்குது, அது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுருங்க, சாய்ஸ் எதுவும் விடாதீங்க, ஃபுல்லாக 1லேருந்து 20 வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து 5 கேட்டிருப்பாங்க, 5 நீங்கள் அட்டன் பண்ணணும். 6 சே, 3 தீன், 9 நவ், 12 கேரக், 20 பீஸ். 7th ரோம் லெட்டர், ஏதேனும் ஐந்தனுக்கு பொருள் எழுதி வாக்கியத்தில் அமைக்கவும். ரைட் த மீனிங் அண்ட் மேக் த சென்டென்ஸ் ஃபார் எனி 5. உங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 5 நீங்கள் எழுதினா போதும், 1 2 மார்க், ஸோ 5×2 10 மார்க்ஸ் டோட்டலாக. இப்போ உங்களுக்கு அந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங்கை எழுதணும் இங்கிலீஷில் எழுதிட்டு, அப்புறம் அதுக்கு வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு மைதான், மைதான்னா கிரவுண்டு. ராஜேஷ் மைதான் மீன் கேள்தாகே, ராஜேஷ் பிளேஸ் இன் த கிரவுண்ட், ராஜேஷ் வந்து மைதானத்தில் விளையாடுகிறான். பானி, பானினா தண்ணி, வாட்டர். எக் கரம் பானிகே, இட்ஸ் ஹாட் வாட்டர், அது வந்து சுடுதண்ணீர், வெந்நீர். சோட்டா, சோட்டானா ஸ்மால், எக் சோட்டா கர்ஹே, திஸ் இஸ் அ ஸ்மால் ஹவுஸ், இது ஒரு சிறிய வீடு. தேனா, தேனானா கிவ், ராதா கிதாப் தேதிஹே, ராதா கிவ்ஸ் த புக், ராதா வந்து புத்தகம் கொடுக்கிறாள். கஹா, கஹானா வேர், வே கஹா காம் கர்த்திஹேன், வேர் டூ தே ஒர்க், அவர்கள் எங்கே வேலை செய்கிறார்கள். அவுரத், அவுரத்னா உமன், அவுரத் காம் கர் ரஹிஹே, பெண்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சபேரே, சபேரேனா மார்னிங், சூரஜ் சபேரே நிகழ்த்தாகே, த சன் ரைசஸ் இன் த மார்னிங், சூரியன் வந்து காலையில் உதிக்கிறது. நாம், நாம்னா நேம், பெயர். மேரா நாம் ஸ்ரீராஜேஸ்வரி ஹே, என்னுடைய பெயர் ஸ்ரீராஜேஸ்வரி, மை நேம் இஸ் ஸ்ரீராஜேஸ்வரி. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பெயர் எழுதிக்கலாம். எயித் ரோம் லெட்டர், ஏதேனும் ஐந்தனுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்பவும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபார் எனி ஃபைவ். ஃபர்ஸ்ட் ஒன், கவ்வா டேஸ் ஹே, காகம் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும், கவ்வா காலா ஹே, க்ரோ இஸ் பிளாக். நாரியல் காப்பேடு ஊ டேஸ் ஹே, நாரியல் காப்பேடு ஊஞ்சா ஹே, கோகனட் ட்ரீ எப்படி இருக்கும், ஹைட்டாக இருக்கும். காசேன் ஹரி ஹரி ஹேன், காசேன்னா கிராசஸ், பொருட்கள் எப்படி இருக்கும், பச்சை பசேன்னு க்ரீனிஷாக இருக்கும். அமரே தேஸ் கண்ணா பாரத் ஹே, அவர் கண்ட்ரி நேம் இஸ் இந்தியா, நம்மளோட நாட்டின் பெயர் வந்து இந்தியா. பகீச்சே மேன் கை பிரகார் கே பௌதே ஹேன், பகீச்சேனா கார்டன், கை பிரகார்னா பல வகையான. தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இன் த கார்டன், தோட்டத்தில் பல வகையான தாவரங்கள் உள்ளன. பௌதேனா பிளான்ஸ். நாக்கு கே நீச்சே மூக்கு ஹே, நாக்னா நோஸ், நோஸுக்கு கீழே தான் மவுத் இருக்குது, த மவுத் இஸ் பிலோ த நோஸ். ஆஸ்மான் நீலாகே, ஆஸ்மான் ஆனது ஸ்கை, ஸ்கை இஸ் ப்ளூ, வானம் வந்து நீளமாக உள்ளது. பாஜார் மீன் கை துக்கானேன் ஹேன், பாஜார்னா மார்க்கெட், மார்க்கெட்டில் வந்து பல கடைகள் உள்ளன. தெர் ஆர் மெனி ஷாப்ஸ் இன் த மார்க்கெட். நைன்த் ரோம் லெட்டர், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பவும், சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இது ஈஸி, கரெக்டானதை நீங்கள் எடுத்து எழுதினா போதும். சூரஜ் டேஸ் நிக்கல் தாகே, சபேரேவா ஷியாமா, மார்னிங்காக ஈவினிங்கான்னு, சூரியன் எப்போ உதயமாகும், த சன் ரைசஸ் இன் த மார்னிங், அப்போ சூரஜ் சபேரே நிக்கல் தாகே. காய் டேஸ் தேத்திஹே தூத் சாய், தூத்னா மில்க், சாய்னா டீ, அப்போ பசு என்ன தரும், பால் தரும். காய் தூத் தேத்திஹே. தேர்ட், மேரா நாம் மகேஷ் ஹே, மை நேம் இஸ் மகேஷ், அப்போ இஸ்ன்றப்ப ஹே தான் வரும். இதே ஐ எம் மகேஷ் அப்படின்னா மெயின் மகேஷ் ஹூம், ஹூம்னா ஆம் அது வரும். அப்போ இஸ்னா ஹே, ஹூம்னா ஆம். கர்ஸ் ஹே ஸ்கூல் தூர் ஹே, ஸ்கூல் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹோம், பள்ளி வந்து வீட்டிலேருந்து வெகு தொலைவில் இருக்குது. தூர்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ சேனா ஃப்ரம், அப்போ ஸ்கூல் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹோம். மேஜ் பர் கிதாப் ஹே, மேஜையின் மேல் புத்தகம் உள்ளது, த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போ பர்னா ஆன், மேன்னா இன், இந்த இடத்துல பர் தான் வரணும். டென்த் ரோம் லெட்டர் பொருத்தி எழுதும், மேட்ச் த ஃபாலோயிங், ஃபைவ் கொடுத்துருக்காங்க, ஒன்னொனுக்கும் ஒரு மார்க். இது புக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லெசன்தும் டோட்டலாக ஃபைவ் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்று ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்பாங்க, இல்லை செகண்ட் லெசன்லேருந்து கேட்பாங்க, இல்லை தேர்ட் அப்படி தான் கேட்பாங்களே தவிர உள்ளே மாற்றி மாற்றி கேட்க மாட்டாங்க. இப்போ புக்கில் ஃபோர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சேர், காய், மூர்க்கி, ஹாதி, சிடியாகர். இப்போ இதோட ஆன்சரை கரெக்டாக எடுத்து நீங்கள் எழுதணும். சேர்னா என்னது, ஜங்லி ஜான்வர், ஒயில்டு அனிமல். சேர்னா லயன், சிங்கம், சிங்கம் வந்து காட்டு விலங்கு. காய், காய் என்னது, பாலத்து ஜான்வர், டொமஸ்டிக் அனிமல், வீட்டு விலங்கு. கவ் வந்து வீட்டு விலங்கு. முர்க்கி, முர்க்கினா ஹென், கோழி. அப்போ அண்டா, அண்டானா எக், முட்டை. ஹாதி, ஹாதினா எலிஃபன், யானை. அப்போ படா ஜான்வர், யானை வந்து பிக் அனிமல், பெரிய விலங்கு. சிடியாகர், சிடியாகர்னா ஜூ, ஜூவில் வந்து விதேசி பக்ஷி, வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும், ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து எவேனும் இரண்டு கேள்விகளுக்கு பதில் எழுதவும், ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், ஃபோர் கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் டூ அட்டன் பண்ணால் போதும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு டூ அண்ட் ஹாஃப் மார்க்ஸ், அப்போ ரெண்டு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு டோட்டலாக ஃபைவ் மார்க்ஸ். ஃபஸ்ட் ஒன், பாஞ்ச் ஃபலோன்கே நாம் லிக்கியே, அஞ்சு ஃப்ரூட்ஸோட நேம் எழுத சொல்கிறாங்க. அப்போ ஷேப் ஆப்பிள், ஆம் மேங்கோ, கேலா பனானா, அனார் போமோக்ரானைட், அங்கூர் கிரேப்ஸ். இது அஞ்சையுமே
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிடுங்க. செகண்ட், பாஞ்ச் பாஷாவோன் கே நாம் லிக்கியே, ஐந்து மொழிகளோட பேர்கள், லாங்குவேஜோட பேர் எழுத சொல்கிறாங்க. அப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, மராட்டி. நெக்ஸ்ட், பாஞ்ச் ரங்கோன் கே நாம் லிக்கியே, ஃபைவ் கலர்ஸோட நேம் எழுத சொல்கிறாங்க. அப்போ லால், லால்னா ரெட், நீலானா ப்ளூ, பீலானா எல்லோ, காலானா பிளாக், ஹரானா க்ரீன். பாஞ்ச் தர்காரியோன் கே நாம் லிக்கியே, ஃபைவ் வெஜிடபிள்ஸ் நேம் எழுத சொல்கிறாங்க. மூலினா முள்ளங்கி, ரேடிஷ், ஆலுனா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, சேம்னா பீன்ஸ் அவரக்காய், லவுக்கினா பாட்டில் கார்டு சொரக்காய், கோபினா காலிஃப்ளவர். டுவெல்த் ரோம் லெட்டர் உங்களுக்கு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சந்திரபிந்து இல்லை புள்ளி எங்கே சேர்த்து எழுதணும்ன்ட்டு. இது ஃபைவும் அட்டன் பண்ணணும், ஃபைவ் மார்க்ஸு. ஃபஸ்ட்டு யஹா, அப்போ மேலே சந்திரபிந்து வந்தால் எஹாங், லடிக்கியா அப்போ லடிக்கியாங், தோனோ தோனோன் இங்கே புள்ளி வைக்கணும், பஹனே பஹனேன் புள்ளி வைக்கணும், டடா டண்டா ரெண்டுக்கு நடுவில் புள்ளி வரும். தேர்ட்டீன்த் ரோம லெட்டர் இணையை சேர்த்து எழுதுவோம், ஜாயின் த பாயிண்ட் அண்ட் ரைட். அப்போ கா லா பட் லிக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நாவோட சேர்த்து எழுதணும். அப்போ கானா லானா பட்னா லிக்னா, அவ்வளோதான். இதுக்கு வந்து டூ மார்க்ஸ், ஒன்றுக்கு ஹாஃப் மார்க்கு, நாலுதுக்கு டூ மார்க். ஃபோர்டீன்த் ரோம லெட்டர் ஏதேனும் ஏழு கேள்விகளுக்கு ஒவ்வொரு வரியில் பதில் எழுதவும், ரைட் ஆன்சர் இன்ன சிங்கிள் லைன் ஃபார் எனி செவன். ஸோ உங்களுக்கு டென் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செவன் அட்டன் பண்ணால் போதும், ஒன்றுக்கு டூ மார்க்ஸ். ஸோ டோட்டலாக ஃபோர்டீன் மார்க்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின், ராதா கோ கவ்வா ஃபசந்த் ஹே யா தோத்தா, ராதாவுக்கு வந்து காகம் பிடிக்குமா இல்லைனா கிளி பிடிக்குமான்னு. டஸ் ராதா லைக் க்ரோ ஆர் பேரட், ராதா கோ தோத்தா ஃபசந்த் ஹே, கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. நீங்கள் வந்து கவாக்கு பதிலாக தோத்தா எழுதுனா போதும், ராதா லைக்ஸ் பேரட், ராதாவுக்கு கிளி தான் பிடிக்கும். பஹிச்சே கே பீச் மீன் கியாகே, தோட்டத்தினுடைய நடுவில் என்ன இருக்குது, வாட் இஸ் த மிடில் ஆஃப் த கார்டன், பகிச்சே கே பீச் மீன் ஃபவ்வாராகே, தெர் இஸ் அ ஃபவுண்டன் இன் த மிடில் ஆஃப் த கார்டன், தோட்டத்தின் நடுவில் நீரூற்று இருக்குது, ஃபவ்வாரானா ஃபவுண்டெயின் நீரூற்று. பாரத் கி ராஜ்தானி கியாகே, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலைநகரம் என்ன, பாரத் கி ராஜ்தானி நெய்தில்லி ஹே, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலைநகரம் புதுடெல்லி. ஹம் ஆங்கோன் சே கியா கர்தே ஹேன், வாட் டூ வி டூ வித் அவர் ஐஸ், கண்களால் நாம் என்ன செய்கிறோம். ஹம் ஆங்கோன் சே தேக்தே ஹேன், கண்களால் நாம் பார்க்கிறோம், வி சி வித் அவர் ஐஸ், ஆங்கோன்னா ஐஸ் கண்கள். கோன் மந்திரி மண்டல் கா பிரதான் ஹோத்தா ஹே, ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கேபினட், அமைச்சரவையினுடைய தலைவர் யார், பிரதான் மந்திரி மந்திரி மண்டல் கா பிரதான் ஹோத்தா ஹே, பிரதான் மந்திரினா பிரைம் மினிஸ்டர், த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கேபினட், பிரதமர் தான் அமைச்சரவையினுடைய தலைவர். காவுக்கே பால் பச்சே கஹா படத்தே ஹேன், கிராமத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் வந்து எங்கே படிக்கிறாங்க, வேர் டு த சில்ட்ரன் ஆஃப் த வில்லேஜ் ஸ்டடி, காவுக்கே பால் பச்சே பாட்சாலாமேன் படத்தே ஹேன், த சில்ட்ரன் ஆஃப் த வில்லேஜ் ஸ்டடி இன் த ஸ்கூல், கிராமத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, பாட்சாலானா ஸ்கூல் பள்ளிக்கூடம். கிரானே கி துகான் மீன் கே அக்கா மில்தே ஹேன், வாட் டு வி கெட் இன் த கிராசரி ஸ்டோர்ஸ், மளிகை கடையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், கிரானே கி துகான் மீன் சாவல் கே உங் தால் இம்லி ஆதி சீன்சேன் மில்தா, ரைஸ் ஸ்வீட் தால் டேமரின் எக்ஸட்ரா ஆர் அவைலபிள் இன் த கிராசரி ஸ்டோர், மளிகை கடையில் அரிசி கோதுமை பருப்பு புளி இப்படி நிறைய பொருட்கள் கிடைக்கும். கவ்வா கைசாகே, காகம் எப்படி இருக்கும், கவ்வா காலாகே, காகம் வந்து கருப்பாக இருக்கும். அவிஸ் த க்ரோ க்ரோ இஸ் பிளாக், ஷேகர் கிஸ்கே சாத் சிடியாகர் ஜாயேகா, ஷேகர் வந்து யாரோட ஜூக்கு சென்றார், வித் ஹூம் ஷேகர் வென் டு ஜூ, ஷேகர் பிதாஜி கே சாத் சிடியாகர் ஜாயேகா, ஷேகர் வந்து அவங்க அப்பா கூட ஜூக்கு போனான், ஷேகர் வில் கோ டு த ஜூ வித் ஃபாதர். ஹமாரே கித்தனே கான் ஹேன், நமக்கு வந்து எத்தனை காதுகள் உள்ளன, ஹவு மெனி இயர்ஸ் டூ வி ஹாவ், ஹமாரே தோ கான் ஹேன் வி ஹாவ் டூ இயர்ஸ், நமக்கு வந்து ரெண்டு காதுகள் உள்ளன. ஃபிஃப்டீன்த் ரோம் லெட்டர் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும், டிரான்ஸ்லேட் இன்டூ தமிழ் ஆர் இங்கிலீஷ், உங்களுக்கு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, அதை தமிழ் அல்லது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஒன்றுக்கும் ஒரு மார்க், டோட்டலாக ஃபைவ் மார்க். மெயின் ராம் ஹூம், ஐ எம் ராம், தும் கஹாஹோ,
வேர் ஆர் யூ? அப் மந்திர் மீன் ஹேன். யூ ஆர் இன் டெம்பிள். குத்தா தூத் பி ரஹா ஹே. டாக் இஸ் ட்ரிங்கிங் மில்க். மீன் போலா ஐ டோல்டு. கீழே வந்து எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பரிஷக் ஹே ஹஸ்தாட்சர், எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களோட சிக்னேச்சர். அப்புறம் அவங்க டோட்டல் மார்க் எவ்வளோன்னு போடுவாங்க. இதனால் இதில் சில்ட்ரன்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.